பிக் பாஸ் த்ரீல இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த செகண்ட் ப்ரோமோல கவின் அப்புறம் சாக்ஷி இவங்க ரெண்டு பேரும் தான் கார்டன் ஏரியாவில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சாக்ஷி கவின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட பிஹேவியர்ல சடனாக நிறைய சேஞ்சஸ் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, நீ வந்து என்கிட்ட பேசுறத விரும்பாத மாதிரி எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரியும் கவின் கிட்ட சாக்ஷி சொல்றாங்க. அதுக்கு ஏன் அப்படிங்கிற மாதிரி கவின் சொல்றாரு, இல்லை நீயே உன் மனசாட்சி தொட்டுப்பாரு, உனக்கே பதில் கிடைக்கும் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போலாம் உனக்கு ஏன் கூட பேசுறத விட லாஸ்ட்லேயே கூட பேசுறதா ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னை விட நீ லாஸ்டாக தான் பெட்டர்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு சில விஷயங்களை சாக்ஷி வந்து ஓப்பனாகவே கவின் கிட்ட சொல்லிட்டாங்க. அதுக்கு கவின் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல், நான் எல்லாருக்கூடையும் பேசுகிற மாதிரி தான் நான் லாஸ்ட்லேயே கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கேன், மற்றபடி எதுவுமே கிடையாது, நீ எதுவும் லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத, மத்தியானம் வரை கூட நான் உங்களோட தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை சொல்லி கவின் சமாளிக்கிறாரு. ஆனால் சாக்ஷி அதை எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி தெரியல, அவங்களுக்குள்ளேயே உள்ள ஃபீல் ஆகுது. கவின் நம்மளை அவாய்ட் பண்ணுறாரோ அப்படிங்கிற விஷயத்த சாக்ஷி இப்போ ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கவின் என்ன பதில் சொன்னாலும், நோ நோ நோ, உனக்கு வந்து லாஸ்ட்லேயே கூட பேச தான் பிடிச்சிருக்கு அப்படி அப்படின்னு சொல்லி சாக்ஷி அவங்களோட ஆதங்கத்தை தெரிவிச்சு வந்துட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் கவின் விடாம சமாளிச்சுட்டு தான் இருக்காரு, அதோட இந்த ப்ரோமோ முடியுது. ஆனா இதுல இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவின் வந்து ஆக்சுவலி லாஸ்ட்லியாவை தான் அதிகமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட்லியாவுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா அபிராமி கவினுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்துட்டு வந்தாங்க, இப்போ கவின் கூட அவங்க சரியாக பேசுறது கிடையாது. ஆரம்பத்தில் லவ் பண்ணுறோம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஃப்ரெண்டாக இருந்தாங்க, இப்போ அதுவும் பேசுறது கிடையாது. அதே மாதிரி கவினும் இப்போ நாலு பெண்களும் எனக்கு நாலு கண்கள் மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அபிராமி பேசுறதை நிப்பாட்டினதுக்கு அப்புறமா கவின் அதை பெருசாக எடுத்துக்கல. அபிராமி போய் கன்வின்ஸ் பண்ணுறதுக்கும் கவின் ட்ரை பண்ணவே இல்லை. ஆனால் லாஸ்ட்லியே அண்ணன் கூப்பிட்ட ஒரே விஷயத்துக்காக ரெஸ்ட் ரூம்ல பெட்ரூம்ல பல விஷயங்களை பல ஆட்டம் காட்டி நான் அண்ணன் கூப்பிட்டா அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணாரு. இதை வச்சே கண்டுபிடிச்சலாம் கவினுக்கு வந்து யார் அதிகமாக பிடிச்சிருக்கு, அவர் யாரை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத. இந்த விஷயம் வெளிலிருந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு மட்டும் கிளியராக தெரிஞ்சிட்டு இருந்துச்சு. பிரச்சனை வராத வரைக்கும் சாக்ஷி இதை பெருசாக எடுத்துக்கல. ஆனால் இப்போ பிரச்சனை வரும்போது சாக்ஷிக்கு கவினை பற்றி புரிய ஆரம்பிச்சிருக்குது. ஓகே, கவினுக்கு நாம இம்பார்ட்டன்ட் கிடையாது, லாஸ்ட்லேயே கூட தான் அதிகமாக பேச ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த சாக்ஷி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் லாஸ்ட்லேயாவும் கவினை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயம் சாக்ஷிக்கு தெரியுது. இப்படிப்பட்ட சில காரணங்களால கவின் அப்புறம் சாக்ஷி இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு மன விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. அவங்க கேங்கை சேர்ந்தவங்க நிறைய பேர் கூட கண்டிப்பாக சாக்ஷிக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, சாக்ஷியும் இதை ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா கவின் வந்து சாக்ஷி கிட்ட பேசுறத விட லாஸ்ட்லியா கிட்ட பேசுறதா அதிகமாக விரும்பார் அப்படிங்கிற விஷயம் ஆடியன்ஸாக கூட நமக்கு கிளியராக தெரியுது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கமல் சார் வந்திருக்கும் போது ஃப்ரூட்டி காலர் வழியாக ஒரு கிருத்திகா அப்படிங்கிறவங்க பேசினாங்க. அப்போ கவின் கிட்ட நீங்கள் யாரை உண்மையாக லவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு கவின் வந்து, நான் யாரையுமே இங்கே உண்மையாக லவ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அப்போ சாக்ஷியோட ரியாக்ஷன் வேற லெவலில் இருந்துச்சு. அப்போவே சாக்ஷிக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி ஆயிடுச்சு. எங்கள் அத்தை பொண்ணு மாமா பொண்ணுலாம் எப்படி பழகுவனோ அது மாதிரி தான் நான் இருக்கக்கூடிய பொண்ணுகளோட பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இது மூலயமா கவின் வந்து ஒரு ஃபேக் கேம் ஆடார் அப்படிங்கிற விஷயம் சாக்ஷிக்கு மட்டும் இல்லை, ஷெரின், அபிராமி இது மாதிரி பல பெண்களுக்கு இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்கும். கவினோட இந்த ஆக்டிவிட்டியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கனெக்டின் டூர் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.